everyone, this is Kritika. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஃபிளாஸ் பத்தின டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபேக்ட் 1, உலகத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான். இந்த குங்கும பூன்னு சொல்கிறது மொத்த பூவியும் கிடையாது. அந்த பூக்கு நடுவில் இருக்க ஸ்டெயில் ஸ்டிக்மா, அதாவது பூக்கு நடுவில் இருக்க ரெட் கலரில் இருக்க ட்ரெட்டை தான் இவங்க வந்து சாஃப்ரான்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ரானோட செடிக்கு பேர் ஆட்டம் க்ரோக்கஸ். ரெட் கலர் ட்ரெட்ஸை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி காய வச்சு ஸ்பைஸாக விற்கிறாங்க. இந்த செடி ஆட்டமில் பூக்கிறதுனால இதுக்கு ஆட்டம் க்ரோக்கஸ்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த செடியை சாஃப்ரான் க்ரோக்கஸ்னு கூப்பிடுறாங்க. ஏன் இந்த சாஃப்ரான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ரான் 0.45 கிராம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவே 225,000 ரெட் ட்ரெட்ஸ் கலெக்ட் பண்ணணுமா. ஸோ அதுக்கு நிறைய மேன் பவர் வேணும். அதே மாதிரி உலகத்தில் ஈரான் தான் 90% ஆஃப் த சாஃப்ரான் உற்பத்தி பண்ணுறாங்க. சாஃப்ரானை ஒரு ஸ்பைஸாக மட்டும் இல்லாமல் புத்திஸ் ப்ரீஸ் போடுற காவி ட்ரெஸ்ஸை கூட இந்த சாஃப்ரானை கொண்டு தான் கலர் ஏற்றுறாங்க. அதே மாதிரி ஏஷியன் ஈஜிப்டில் இந்த சாஃப்ரானை பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ரானில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குங்கும பூவை இதை மனப்பாலில் போட்டு குடித்தா கோல்டில் ஃபீவர் இருந்தால் சரியாகிடும். இந்த சாஃப்ரான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. குங்கும பூ ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு கண்டுபிடிக்க நீங்கள் அதை சூடான பால் இல்லைனா தண்ணியில் கலந்து பார்க்கணும். பாலில் தண்ணி உடனே கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க சாஃப்ரான் ஒரு ஃபேக் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஒரு ஒரிஜினல் சாஃப்ரானுக்கு 10-15 மினிட்ஸ் வேணும், எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சாஃப்ரான் குவாலிட்டியை 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 சர்க்கிள், டிப்பில் இருக்க டார்க் ரெட் கலர் ட்ரெட்டை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட அரோமா வாசனை செம ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் டைப் சூப்பர் நேக்கன். இந்த சாஃப்ரான் தான் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லி. இதில் ஃபுல் ரெட் கலர் ட்ரெட்டையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ரானை செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் டைப் நேகன். இந்த சாஃப்ரானில் ரெட் பார்ட் கூட சேர்த்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ட்ரெட்ஸும் கொஞ்சம் இருக்கும். லாஸ்ட் டைப் புஷல். இதுதான் சீப்பஸ்ட், அதே மாதிரி நிறையா ஸ்டோர்ஸில் விற்கிற சாஃப்ரான். இதில் ரெட் ஆரஞ்ச் எல்லோ ஃபுல் ட்ரெட்டுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சாஃப்ரான் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்தியாவில் இருக்க குங்கும பூ காஷ்மீரி சாஃப்ரான். இந்த கலரை தான் கேசரி கலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சாஃப்ரான் கலரை தான் நம்ம இந்தியன் ஃப்ளாகில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய ஸ்டோரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபேக்ட்டுக்கு போயிடலாம். ஃபேக்ட் 2, சயின்டிஸ்ட் வேர்ல்டிய ரொம்ப பழமையான ஃப்ளார் 2002 சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளார் 125 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பூத்திருக்கு. இந்த ஃப்ளாரோட பேர் ஆக்டிஃபெட்டஸ் சைனன்சிஸ். இது ஒரு வாட்டர் லில்லி மாதிரி இருந்திருக்கு. இந்த ஃப்ளாரை ரொம்ப பெருமையாக தி மதர் ஆஃப் ஆல் ஃப்ளார்ஸ், அனைத்து பூக்களின் தாய்னு அழைக்கிறாங்க. தேர்ட் ஃபேக்ட், 17th century ஹோலன், அதாவது இப்போ இருக்க நெதர்லாண்டில் டியூலிப் பல்ப் கோல்டை விட ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்திருக்கு. டியூலிப் பல்ப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் மாதிரி இருக்கும். எப்படி வெங்காயத்துலேருந்து வெங்காய செடி வளருதோ அதே மாதிரி டியூலிப் பல்ப்லேருந்து டியூலிப் செடி வளருது. டியூலிப் பூக்கள் சென்ட்ரல் ஏஷியாவில் தான் ஃபஸ்ட்டு வளர்ந்துச்சு, ஆனால் பாப்புலர் ஆகலை. அப்புறம் நெதர்லாண்டில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. 16th century நெதர்லாண்டில் இருக்க ஆவரேஜ் மனுஷனோட சேலரியோட 10 மடங்கு அதிகமாக இந்த டியூலிப்போட காஸ்ட் இருந்திருக்கு. இப்போவும் நெதர்லாண்டில் தான் உலகத்திலே அதிகமான டியூலிப் பூக்களை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 பில்லியன் டியூலிப் ஃப்ளார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேக்ட் 4, மூங்கிலோட ஃப்ளாஸை நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சில வெரைட்டி 65-120 இயர்ஸ் வாழ்ந்த அப்புறம் தான் பூ பூக்க ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் மூங்கில் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உலகத்தில் அதே வெரைட்டி வேறு எந்த மூலையில் இருந்தாலும் அதே சமயம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஃபேக்ட் 5, ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெஜிடபிள், அதாவது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால அதை யாருமே ஒரு ஃப்ளார்னு நினைக்க மாட்டாங்க. காலிஃப்ளவர் மாதிரி ப்ரோக்கோலியும் ஒரு ஃப்ளார் தான். ப்ரோக்கோலியை பூக்கிறதுக்கு முன்னாடியே பட்ஸாக இருக்கப்போவே ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ப்ரோக்கோலியில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால க்ரௌன் ஆஃப் ஜுவல் நியூட்ரிஷன்னு கூப்பிடுறாங்க. ஃபேக்ட் 6, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரோஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூலியட் ரோஸ். இந்த ரோஸை $4.37 மில்லியன் விற்கிறாங்க. 2006 ஒரு ஃப்ளாஷ் ஷோவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரோஸை அறிமுகம் பண்ணாங்க. அப்போ இந்த ரோஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அதோட அழகுக்காக. இந்த ரோஸில் அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஆஸ்டின் ஒரு ரோஸ் ஹைப்ரிட் பண்ணுறவர் 15 இயர்ஸ் ஆச்சா இந்த ரோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால தான் இது இவ்வளோ ரேட்டில் இருக்குது. ஃபேக்ட் 7, அக்கவே. இந்த செடியோட தமிழ் பேர் நீலக்கற்றாழை. இந்த செடியை ஆர்னமெண்டல் பிளான்ட் அழகுக்காக வளர்க்குறாங்க. இந்த செடிக்கு செஞ்சுரி பிளான்ட், அதாவது நூற்றாண்டு செடின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த செடி பூ பூக்காமே ரொம்ப விஷம் வாழ்ந்துடும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூ பூத்துட்டு இறந்துடும்.
ஃபேக்ட் 8, வேர்ல்டில் ரொம்ப டாலஸ்டான ஃப்ளார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டனேரம். 10 feet டாலாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப துர்நாற்றம் வீசுகிற பூவும் இது தான். இந்த பூவோட வாசனை அழுகிற சதை மாதிரி இருக்குமா, அதனால டைட்டனேரமுக்கு காப்ஸ் ஃப்ளார் அதாவது சடலம் மலர்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பூ பூத்திருக்கிறது 24-48 hours வரைக்கும் நீடிக்கும். ஃபேக்ட் 9, ரோஸ் ஆயில் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பர்ஃப்யூம் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில். ரோஸ் வாட்டரும் ரோஸ் ஆயிலும் ஒன்று கிடையாது, அதனால இப்போ நம்ம ரோஸ் ஆயிலை பற்றி பார்க்கலாம். ரோஸ்லேருந்து இந்த ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரோஸ் தேவைப்படும். ஸோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, 1 gram ஆஃப் ஆயில் பண்ணுறதுக்கு 2000 ரோசஸ் வேணுமா. இந்த சென்ட் ரோஸோட இதழில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிளான்ஸ் சொருப்பிகள்லேருந்து கிடைக்குது. ஃபேக்ட் 10, கடைசி ஃபேக்ட்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு காமனான ஃபேக்ட் தான். ஒயிட் கலரில் இருக்க ஃப்ளாஸில் தான் நிறைய சென்ட்டை சுரக்கும், வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் கலர்ஃபுல்லாக இருக்க ஃப்ளாஸில் கம்மியான சென்ட் வாசனை இருக்குது ஒயிட் ஃப்ளாஸோட கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லாக இருக்க ஃப்ளாஸால் ஈஸியாக பூச்சிக்கலை அட்ராக்ட் பண்ணிட முடியும் அதோட கலர்ஃபுல்லான பெட்டில்ஸை வச்சு. பட் ஒயிட் ஃப்ளாஸால் அப்படி பண்ண முடியாது, அதனால் ஒயிட் ஃப்ளாஸ் சென்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு பூச்சிக்கலை அட்ராக்ட் பண்ணுது.